வணக்கம். நம்முடைய தொல்காப்பிய பகுதியில் பொருள் அதிகாரம் பார்த்துட்ருக்கோம். அதில் இதற்கு முன்னாடி 12 பிரிவுகள் நம்ம பார்த்துருக்கோம். அதில் பிரிவு பற்றிய விஷயங்களும் மடல் ஏறுதல் குறித்த செய்திகளும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு இடைவெளிக்கு பிறகு இந்த பகுதி இடம்பெறுகிறது. பிற சேனல்லையும் நம்முடைய பாடங்கள் வந்துட்டுருக்கு, அதனால் அதற்கான பணி நடைபெற்றதுனால இப்பொழுது கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறம் இதை போடலாம்னு போட்டுட்ருக்கேன். இதில் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் இந்த தலைப்பு அப்படின்னா, பிரிவின் கண் கூற்று வகைகள் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். அதில் வந்து நற்றாண்டிய கூற்று மட்டும் தனியாக ஒரு பகுதியாக இங்கே இடம்பெறுகிறது. சங்க இலக்கியத்தை பொதுவாக உளவியல் இலக்கியம்னு சொல்கிறாங்க. அது வந்து சொல்கிறவர் யாருன்னா தமிழன்னு சொல்கிறாரு. அவர் சங்க இலக்கிய ஒப்பீடுன்ற நூலில் அவர் சொல்கிறாரு. ஏன் அப்படி அந்த அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அது வந்து கூற்று அடிப்படையில் தான் பாடல்கள் எல்லாமே இருக்கும். அது வந்து கூறுவோர் கேட்போர் இரண்டு பேருடைய மனநிலையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதற்காக இந்த பாடல்கள்லாம் கூட்டு வடிவில் இருக்குது. இந்த கூற்றுக்கள் சிலவற்றின் இலக்கணங்களை நாம் வந்து மொத்தமாக பிரிவின்கண் கூற்று வகைகள் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க முடியும். கூற்று அப்படின்னு சொன்னாவே கூறுபவர்கள்னு என்ற அர்த்தம். கூறினான் அப்படின்னு சொல்கிறோம்ல, பேசுபவர்கள். செயலுடைய இலக்கணத்தை அவர் சொல்லும்போது கூற்றை வந்து ஒரு உறுப்பாக சொல்கிறார். 34 உறுப்புகளை வந்து செயலுக்கு சொல்கிறார் தொல்காப்பியர். அதில் ஒன்று கூற்று. இந்த செய்யுள் கேட்பவர்களை இது கூறுகின்றார் இன்னார் என உணர்வித்தல், இதைத்தான் அவர் பேசினார், இன்னாருக்கு சொல்கிறாரு, இன்னார் சொல்லியது என்று விளக்குகின்ற பகுதி தான் கூற்று. இதனை களவில் கூறுபவர்குரியவர்கள் கற்பில் கண் கூறுதற்குரியவர். கண் என்றாலும் களவின் கண்ணுனா களவில் அப்படின்னு அர்த்தம். இடப்பொருள் அது. ஒரு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பொருள் உண்டு. அது மாதிரி இடப்பொருளை சொல்லுவது களவில், களவு செய்ய போது பேசுபவர்கள், கூறுதற்கு உரியவர்கள். கற்பு காலம்னா திருமணத்துக்கு பிறகு, களவுனா காதல். இந்த இரண்டு வகையாக பிரிப்பார்கள். அதில் களவில் பேசுவதற்குரியவர்கள் யாருன்னா இந்த 6 வகை: பார்ப்பான், பாங்கன், தோழி, செவிலி, கிழவன், கிளத்தி. இது கிழவன் கிளத்தின்னா தலைவன் தலைவின் அர்த்தம். பாங்கன் தலைவன், தலைவனுடைய ஃப்ரெண்டு, தோழியும் தலை தெரியும். கற்பில் சொல்லோரும் இந்த 6 பேரோட சேர்த்து பாணன், கூத்தன், விரலி, பரத்தை, அறிவர், கண்டோ. இவங்கெல்லாம் யாருன்னா கண்டோட போகிற வழியில் உள்ளவர்கள். நாம் யாரை பார்க்குறோமோ அவங்க சான்றோர்களை அறிவோர் சொல்லுவாங்க. பாணன் வந்து பான் கையில் வைத்திருக்கவன், விரலி, பரத்தை மற்றும் கூத்தன் இவர்களும் அவங்களுடைய தொழில் அடிப்படையில் பேர்கள் இடம்பெற்றிருக்கு. பிறகு இது எதுலேயுமே பேசாதவர்கள் ஒரு குரூப் இருக்காங்க, ஒரு குழு இருக்காங்க. அது யாருன்னா சேரியோ, தந்தை, தமையன். இந்த மூன்று விதமான மக்களும் பேசவே மாட்டாங்க இந்த இடத்தும். இது வந்து பாகுபாடு. அடுத்து கூற்று நிகழ்த்து உரியவர்களை என்ன சொல்கிறார் தொல்காப்பியர் அப்படிங்கிட்டா, ஆண்மக்கள் தம் பிரிவினை இதுவரைக்கும் சொல்லி யாரால் ஆண்மக்கள் வந்து எவ்வாறு பிரிவு நிகழ்த்துவார்கள் என்பதை நம்ம முதல் பகுதியில் பார்த்தோம். எனவே அதுக்கு அடுத்து இந்த நூற்பாக்கள், இனி வரப்போகிற நூற்பாக்களில் தலைமகனோடு தலைமகள் உடன்போக்கு போன பிறகு யார் யாருக்கு கூற்று நிகழும், யாரெல்லாம் பேசுவார்கள் என்பதை பற்றி அவர் பேச போகிறாரு. அது வந்து இனி வரப்போகிற 39வது நூற்பாவை முதல் கூறப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று நிகழ்வகை தலைவன் தலைமை முதலிய கூற்று நிகழ்த்தக்கூடிய அனைவருமே அகவொழுக்கம் பற்றிய கருத்தை மறைத்து கூறல் வேண்டி இருக்கிறது. அதாவது என்னென்னா, இந்த தலைவன் தலைவி முதலியவர்கள் வந்து கூற்று நிகழ்த்துவர்குரியவர்கள்னு சொல்கிறோம்ல, பேசுவதற்குரியவங்க களவில். அவர் பேசும்பொழுது என்ன செய்வாங்கன்னா, சில களவு விஷயங்களை மறைத்து பேசுவார்கள். அது வந்து உள்ளுறையாக வரும். அது உள்ளுறை உண்மைன்னு சொல்கிறது உட்பொருளாக அமைந்த உண்மைகள். மறையாக சொல்ல வேண்டிய இடத்தில் வெளிப்படையாக கூறுவார்கள். ஆக உட்பொருளாக அமைந்த உள்ளுறையாக சொல்லுகின்ற பகுதியும் உண்டு, வெளிப்படையாக அமைந்ததும் உண்டு என்பதாக அந்த கூற்று அடிப்படையினுடைய தன்மை இருக்கும். பிறகு இந்த இடத்துல நான் பார்க்க போகிறேன் நற்றாயனுடைய கூற்றுக்கு. அவர் சொல்லிக்கிற 139வது தன்னும் அவனும் அவளும் சுட்டி மண்ணும் நிமித்த மொழிப்பொருள் தெய்வம் நன்மை தீமை அச்சம் சார்தல் என்று அன்ன பிறவும் அவற்றோடு தொகை முன்னிய கால மூன்றோடு விளக்கி தோழி தேயத்தும் கண்டோர்பாயினும் போகிய திறத்து நற்றாய் புலம்புலும் ஆகிய கிளைவியும் அவ்வழி உரிய அப்படின்னா, போகிய திறத்து அப்படின்னா தலைவி தலைவனோடு போன பிறகு நற்றாய் புலம்புதல் நிகழும். அது எப்படி புலம்புவா? தன்னும் அவனும் அவளும் சுட்டி, தன்னை பற்றியும் தலைவி பற்றியும் தலைவனை பற்றியும் சுட்டி, அவர்களை சுட்டி பார்த்து, அவர்களை இணைத்து பார்த்து, மண்ணும் நிமித்தம் நிலை பெற்ற காரணங்களை கொண்டு, நிமித்தம்னா காரணம், தெய்வத்தோடு சேர்த்து தெய்வத்தோடு பேசக்கூடிய பொருளில் அவள் பேசுவாள். இந்த நன்மை தீமை அச்சம் என்ற மூன்று விதங்களில் இந்த கூற்று அடிப்படை நிகழும். அன்ன பிறவு இவை போன்ற பிறவும் நிகழலாம். அவற்றோடு தொகையை சேர்த்து கொண்டு முன்னிய காலம் என்றால் மூன்று விதமான காலத்தையும், நேற்று தலைவி இப்படி இருந்தால் இன்றைக்கி இருப்பாள், நாளைக்கு இருக்க போகிறா, என்னெல்லாம் ஆகப்போது என்பதை நினைத்து பார்த்து அவள் பேசுவாள். அப்போது தோழி தேயத்தும்னா இடத்தில், தோழி இடத்தும் அப்படின்னு அர்த்தம், தேயம்னா இடம், கண்டோரிடத்தும் நன்றாக புலம்புவாள். கிளவி என்றால் சொல்வாள், சொல்லுதல்னு அர்த்தம், சொல்லு என்ற அர்த்தம். என்னுடைய பொருளை பார்க்கலாம். மேற்கூறப்பட்ட இருவகை பிரிவினுள் தமரை பெறுதலாகிய உடன்போக்கி நிகழ்ந்த நற்றாய் மாட்டு உலதாகிய கிளவி உணத்தில் முதலீச்சு. இப்பொழுது தமரை பிரிந்து விட்டால், சுற்றத்தை பிரிந்து விட்டால் தலைவி உடன்போக்கில்,
அந்த நேரத்தில் தலைவியை பற்றி நற்றாய் மாட்டு உள்ளதா, நற்றாயிடத்தில் தோன்றக்கூடிய சொற்கள், நற்றாயிடத்தில் தோன்றின கூற்றுக்களை பற்றி சொல்லப்போகிறது. இப்போ பொதுப்பொருள் சொல்கிறாங்க, தன்னும் அவனும் அவளும் சுட்டி என்பது தன்னையும் தலைமகனும் தலைமகளையும் குறித்து சொல்வது. மண்ணு நிமித்தம் என்றால் ஆட்சி பெற்ற நிமித்தம், எனக்கு நிலைத்த காரணங்கள். அது பள்ளி முதலாயின, பள்ளி ஏதாவது சத்தம் போட்டுச்சுன்னா அதை காரணமாக வைத்துக்கொண்டு இவள் பேசுவாள். மொழிப்பொருளாவது என்றால் பிறர்க்கு தமிழ் கூறுகின்ற மொழிப்பொருளில் நிமித்தமாக கொள்ளுவாள். வேறு யாரோ ரெண்டு பேர் பேசிக்கிட்டு போவாங்க, அந்த வார்த்தை இவளுக்கு ஏற்புடையதாக எடுத்துக்கொள்ளுதல், அதை நற்சொல் என்று பொதுவாக சொல்லுவாங்க. தெய்வம் என்பது உலகில் வாழக்கூடிய இயக்கர்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க, அந்த இயக்கர்கள் ஒரு பிரிவினர் இருக்காங்க, அவங்க வந்து பேசக்கூடிய முதலாயினர் ஆவேசித்து கூறும் சொற்கள். அவர்கள் வந்து தெய்வம் ஏறப்பெற்று அவர்கள் பேசுவாங்க வேகமாக, அந்த வந்து இவங்க ஏற்றுக்கொள்வார்கள். நன்மை தீமை அச்சம் என்பது தனக்கும் அவருக்கும் உள்ளதாகிய நன்மை தீமை அச்சம், தனக்கு என்ன பயம் வரப்போகுது, நன்மை ஏற்படப்போகுது, அவளுக்கு என்ன நடக்கப்போகுது என்பதை யோசித்து தலையை நற்றாய் பேசுவாள். சார்தல் என்பது அவர் தன்னை வந்து சார்தல், சார்தல் என்று அவர்களை இணைத்து கொள்ளுதல். என்று என்பது இடைச்சொல்ல பொருளற்ற சொற்கள். அன்ன பிறவும் அதை போன்ற பிறவும், அவற்றோடு தொகையை என்று மேற்கு சொல்லப்பட்ட எல்லாவற்றோடும் சேர்த்து பார்த்து அவ்வழியாக கிளவியும் உரிய, அந்த இடத்தில் அவள் பேசுவதற்கு உரியவள் ஆவாள். இப்போ சொற்பொருள் பார்ப்போம். போகியை திறத்து நற்றாய் தன்னும் அவனும் அவளும் சுட்டி என்று சொன்னால், தலைமகள் உடன் போகிய வழி நற்றாய் தன்னையும் அவனையும் அவளையும் நினைத்து பார்த்து, மண்ணும் நிமித்தம் நிலை பெற்ற காரணங்களை, மொழிப்பொருள் தெய்வம் அவற்றோடு, மொழிப்பொருள் தெய்வம் என்றோ எல்லாவற்றோடும், தெய்வத்துக்கான பொருளை சொல்கின்ற எல்லாவற்றோடும் சேர்த்து நன்மை தீமை அச்சம் சாது என்ற மூன்று விதமான பொருளை கொண்டு அவள் பேசுவாள். அன்ன பிறகு அவற்றோட தொகை, இந்த காரணம் மட்டுமல்லாம் வேறு சிலவற்றையும் சேர்த்து, முன்னிய காலம் மூன்றோடு விளக்கி, மூன்று காலங்களை நினைத்து பார்த்து அவள் யோசித்து, தோழி தேயத்தும் கண்டோர் பாயும், தோழியிடத்தும் பார்ப்போரிடத்தும் புலம்புவாள், அவ்வழியாகி கிளவியும் அவ்வழி நிகழும் கூற்றுக்கு உரிய, இவளை இந்த மாதிரி இடங்களில் அவள் பேசுறதுக்கு உரியவள் ஆவாள். முன்னிய காலம் மூன்றொரு விளக்கனுக்கு என்ன பொருள்னா, முன்பு தலைவித்தன்மையெல்லாம் இருந்தால் இப்பொழுது இப்படி இருக்கிறாள், நான் மேல் இன்னாவாள்னா இனிமேல் அவள் என்னாகுவள் அப்படின்னா இனிமேல் என்ன ஆவாளோ என்று மூன்று காலமும் ஒருங்கு தோற்றுவித்து சேர்த்து நினைத்து பார்த்து பேசுகின்ற பொழுது. இந்த தெய்வம் என்பதற்கு என்ன குறிப்பு வந்து உங்களுக்கு விக்கிபீடியாவில் கொடுத்துருக்காங்கன்னா, இயக்கர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயற்கை வணக்கத்தை கொண்டவர்கள் இயக்கர்கள், இவர்கள் பழங்குடியர்களாக இருக்காங்க. இப்பொழுது இலங்கையில் வேடுவர் இனம் வந்து இவர்களுடைய வழித்தோன்றர்களாக கருதப்படுகிறார்கள் என்ற ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கிது. இவர்கள்லாம் சாமி வந்து ஆடுறோம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உள்ள ஒரு பிரிவினர் இவருங்க. இப்போ இந்த மொத்தமாக பார்த்தா இந்த நூற்பாக்கு பொருளை வந்து சுருக்கி நான் கொடுத்துருக்கேன். தன்னையும் தலைமகனையும் தலைமகளையும், தலைமகன் இவற்றுக்கு மூணு பேரையும் சேர்த்து குறித்து, பள்ளி முதலான நிமித்தங்களை அவள் போற்றுவாள். பள்ளி வந்து சத்தம் பிடிச்சி அப்பாட தலைவி வந்து நல்லா இருப்பாள் என்று அவள் நினைத்து பேசுகின்ற இடம். ரெண்டாவது, பிறர் தமக்குள் கூறுகின்ற சொற்களை நற்சொல் நிமித்தமாக அவள் கொள்ளுவாள். அவங்க பேசுகின்ற நல்ல வார்த்தைகளை, நல்ல சகுனம் தான் நடக்கும்போது, தலை போனால் கூட அவள் ஒன்றும் ஆகாது என்று ஏற்றுக்கொள்ளுவாள் அப்பொழுது பேசுகிற வார்த்தை. மூன்றாவது, இயக்கர் முதலான தெய்வங்கள் தெய்வம் ஏறப்பெற்று வாழ்பவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற சொற்களை இவள் பாராட்டி கொள்வாள். அப்பாடா நல்லதாக நடக்கும் என்று தன்னை சமானம் பண்ணுகின்ற பேச்சு சொல் நடக்கும். அடுத்து, தனக்கும் தலைமன் தலைவி ஆகியவருக்கும் உண்டாகிய நன்மை தீமை அச்சம் பற்றி சொல்வாள். என்ன விதமான உங்களுக்கு நன்மை நடக்கப்போகுது, தீமை நடக்கப்போகுது, உனக்கு என்ன விதமான பயம் ஏற்பட போகுது என்ற விஷயங்களை அவள் சொல்லுவாள். தனக்கு ஏற்பட்ட பயத்தையும் கூட பேசலாம். அடுத்து, தலைவி முன்பு இவ்வாறு இருந்தால் இப்படி இருக்கிறார், இனிமேல் எவ்வாறு இருப்பாள் என்று முக்காலமும் புலப்படும்படியாக வெளிப்படும்படியாக தன்னுடைய தோழியிடத்தும் கண்டோரிடத்தும். தோழியிடம்னா தன்னுடைய தோழியாக கூட இருக்கலாம், தலைவியுடைய ஃப்ரெண்டுன்ற தோழி தான் அங்கே இருக்கும். தன்னுடைய மகள் வந்து இப்படி போயிட்டாளே என்று அவளுடைய ஃப்ரெண்டாகிய தோழிட்ட அவள் பேசுவாள். அப்புறம் கண்டோரிடத்து அவள் பேசுவாள். அவள் வந்து, நீங்கள் என்னுடைய தலைவியை பார்த்தீங்களா என்று அவள் தலைவன் அவன் இந்த உடன்புக்கு போனபோது கண்டோரிடத்து வினவுவாள். ஆக பார்க்கின்றவர்கள்ட்டெல்லாம் அவள் பேசுகின்ற பகுதி தான் இந்த கண்டோர்னு வரும். ஆக எந்தெந்த சூழ்நிலையில் நற்றாய் என்பவள் பேசுவாள் என்பதை இந்த நூற்பாண்டைய பொருள் தொடர்ந்து பார்க்கலாம்.